ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் இப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப்சூல் ஒன்று கொடுப்பாங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் கேப்சூல். அந்த கேப்சூல் வந்து ப்ரைவேட் பார்ட்டில், அதாவது உங்களோட வஜைனால் வந்து எப்படி வந்து இன்செர்ட் பண்ணுறது, எப்படி வந்து வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தான் அந்த டேப்லெட் வந்து இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட், உங்களுக்கு ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு எக் மாதிரி இருக்கும். மேலே அதனோட ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற மெடிசன்ஸ் வந்து இப்படி நீங்கள் கொஞ்சம் அமுக்குனீங்கனாவே தெரியும், கொஞ்சம் ஹார்டாகன்ட்டு அப்புறம் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஹார்மோன் மெடிசன்ஸ் வந்து நம்மளுக்கு ஐவிஎஃப் டைமில் கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க, உள்ளே போக மாட்டேன்து அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, மெடிசன் வந்து வெளியில் வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து படுத்துக்கோங்க. உங்களோட ரைட் ஹேண்டை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த மெடிசனை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் எந்த ஒரு நெயில்ஸும் இருக்கக்கூடாது. நான் வந்து இந்த மெடிசனை வந்து ஐவிஎஃப் டைமில் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதில் வந்து என்கிட்ட இருந்துச்சு இந்த மெடிசன். ஸோ அது ஞாபகம் வந்ததுனால இப்போ நான் அந்த கார்டை எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு டைம் கொடுப்பாங்க, மார்னிங் ஒரு டைம், நைட்டுக்கு ஒரு டைம் அப்படி கொடுப்பாங்க. இதுலேருந்து இந்த ஒரு கேப்சூல் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுருங்க, உங்களோட எல்லா ஓரல் டேப்லெட்ஸும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த ஃபிங்கர், இந்த சென்டர், இந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெடிசனை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணும். நம்ம விரல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் தான் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் இல்லையா. இந்த ஃபிங்கரை நம்ம யூஸ் பண்ணி இந்த மெடிசனை வந்து எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு விரல் கட்டை விரலையும் சேர்த்து ஒன்றா வச்சு இந்த மெடிசனை எடுத்து இந்த ஒரு ஃபிங்கரால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த டேப்லெட்டை வந்து ஸ்மூத்தாக வந்து இன்செர்ட் பண்ணணும். இந்த ஃபிங்கரில் வந்து எந்த ஒரு நெயில்ஸும் இருக்கக்கூடாது. இது வந்து நான் அப்போது வச்சுருந்த மெடிசன்றதுனால உங்களுக்கு நான் இப்போ நான் இது சும்மா காமிக்கிறேன். என்னோடய கையில் நெயில்ஸ் இருக்குது, பட் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் இந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து கையில் வந்து நெயில்ஸ் வச்சுருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணியிருக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த மெடிசனை வந்து இன்செர்ட் பண்ணக்கூடாது, ரைட் ஹேண்டில் தான் வந்து இன்செர்ட் பண்ணணும். வஜைனாவில் வந்து இந்த மெடிசன் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வைக்கணும். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை இந்த கேப்சூல் வந்து பாருங்கள், மேலே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, ஒயிட் கலரில். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஐவிஎஃப் டைமில் வந்து அந்த மெடிசன் வந்து அப்படியே வெளியில் வர மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கும் எப்படி ஆனப்போ பார்த்தீங்கன்னா நான் டாக்டர்கிட்ட வந்து கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த டேப்லெட் இருக்கு இல்லையா, அந்த டேப்லெட் மேலே அந்த ஒயிட் கலரில் ஸ்கின் இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் வந்துடும், மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இந்த டேப்லெட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட இன்னர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நீங்கள் வந்து இந்த மெடிசன் வரதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுக்காக நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். மெடிசன் வந்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துருங்க, ஒரு 1 hour 2 hour படுத்துருங்க. சென்டரில் யூரின் வந்தால் நீங்கள் வந்து தாராளமாக போய் யூரின் வந்து பண்ணிட்டு வரலாம். மெடிசன் வந்து வெளியில் வந்துடும்ன்ற பயம் வந்து வேண்டாம். ஆனால் மெடிசன் வைக்கும் போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிச்சேன் இல்லையா, அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் படுத்துக்கிட்டு உங்களோட ரைட் ஹேண்டில் மெடிசன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து வச்சிடணும், அவ்வளோதான். இதில் வந்து சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றீங்க, ரொம்ப ஹார்டாக இருக்குது, சம்டைம்ஸ் வந்து ஸ்மூத்தாக போகுது அப்படின்லாம் சொல்கிறீங்க. எனக்குமே வந்து அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் பயப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மெடிசன்லாம் யூஸ் பண்ணும் போது இச்சிங்கு, இல்லை ரெட்னஸாக இருக்குது, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி அரிக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைட்டாக எரிச்சலாக இருக்குது, இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா உடனே உங்கள் டாக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்துப்பாங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Thank you.
Gather round.